ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு கன்னட படம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் பார்த்தாச்சு, ஒரு மலையாள படத்தை வந்து அதோட பற்றின ஒரு தாட்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மலையாளத்தில் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோவில் கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, இப்போ அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மாதுக்குட்டி சேவியர்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி நல்லா இருந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு வினீத் ஸ்ரீனிவாசன் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் டேரக்டர், அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றின என்னோடய தாட்ஸை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹெலன் அப்படின்ற கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாபென் அப்படின்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா லால் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு வெட்டரன் ஆக்டர், வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துலையுமே பார்த்துருக்கோம். இதுலேயுமே வந்து அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பட் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாபென் அப்படின்ற அந்த ஹெலன் கேரக்டர் தான். ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வந்து அந்த க்யூட்டாக ப்ளீஸிங்காக இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து டக்குன்னு நம்ம வந்து பார்க்குறவங்கள ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லணும். ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து லால் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்காரு. பட் அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக வந்து நிறையா பண கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் அவங்க என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா போயிட்டு அங்கே வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்து இந்த கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனடாக்குன்னு நம்ம வந்து விசா எடுக்கிறதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் படிச்சுட்ருக்காங்க, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலில் இருக்கிற ஒரு கடையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட். அண்ட் அவங்க வந்து ஒரு பையன் அசார் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்கலி ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஹப் அந்த கடையில் வந்து அந்த ஃப்ரீசர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது அன்னன்னைக்கு வந்து வந்திருக்கிற அந்த மீட்டாக இருக்கட்டும் ப்ரெட்டாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசர்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, நமக்கு வேணுங்கிற போது எடுத்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீசரில் வந்து நைட்டு வந்து ஒரு நாள் நைட் மாட்டிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்படி இப்போ விஷயங்கள்லாம் பண்ணி தப்பிக்கிறாங்களா இல்லையா இல்லை என்ன நடக்குது அப்படின்றதான் வந்து மீதி ஸ்டோரி. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து அப்பா பொண்ணு அந்த கெமிஸ்ட்ரி, பக்கத்து வீட்டில் அவங்க வந்து அந்த ப்ளீஸிங்காக பேசுறது, அவங்க கனடா போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்பாவுக்கு தம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படியே நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சடன்னாக வந்து ஒரு டேர்ன் ஓவர், ஒரு த்ரில்லர் மோடுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அவங்க மாட்டின உடனே நம்மளுமே வந்து அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு பதட்டம் ஆயிடுது, ஐயோ இப்படி தப்பிப்பாங்களா மாட்டாங்களா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு அவங்களுக்காக வந்து நம்ம வந்து வருத்தப்பட முடியுது. ஸோ அது வந்து படத்தோட இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் இது, அதாவது அவங்க வந்து அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நர்சிங் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கலி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் மூவிஸில் வந்து அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சீக்வன்சஸ் வந்து நல்லாவே திங்க் பண்ணியிருக்காங்க. மலையாள படத்தில் வந்து ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு தான் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. மற்ற படங்கள் மாதிரி வந்து தேவையில்லாமல் நிறையா கேரக்டர்ஸை கொண்டு வந்துட்டு அவங்களெல்லாம் வச்சுட்டு சும்மா கதையை வந்து எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறதுன்றது இருக்காது. ஸோ அது வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு அப்பா கேரக்டர் அப்படி இருக்காருன்னா அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர், கடையில் ரெண்டு பேர், ஒரு ஓகே கடையில் ஒரு 2-3 மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அசார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் அந்த மாதிரி வந்து ஒரு லிமிட்டெட் கேரக்டர்ஸ் தான் இருக்குன்றது கூட வந்து படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ படத்தோட ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டரில் வரல அஜு வர்கீஸ், அவரை வந்து ஒரு காமிக் கேரக்டர்லையாக பார்த்துட்டு இதில் வந்து அவர் டக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்னிங்காக பிஹேவ் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு, அவரோட ஆக்டிங்லாம் வந்து ஓகே தான், ரெண்டாவது அத்துணுண்டு குட்டையாக இருக்கிறவர் எப்படி வந்து போலீஸில் வந்து அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்காரு அப்படின்றதுமே வந்து இசையாக இருக்காரு. ஸோ அதுமே எப்படி இருந்தார் அப்படின்றதுமே வந்து ஒரு சின்ன ஒரு நெருடலாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் அதெல்லாமே வந்து சும்மா நெட்பிக்கிங் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். மற்றபடியும் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஈஸியலி என்கேஜிங்காக தான் இருந்தது, கடைசி வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இது ப்ரைமில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்ன, நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.